எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் 4வது வசனம். அவர் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போது சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாக என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவர் அல்ல என்று சொல்லி. ஸ்தோத்ர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன், நீர் எங்களோடு இடைபெடுகிற தேவன், உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு சூறைச்செடி. சூறைச்செடிக்கு கீழ் உட்கார்ந்திருந்தான். எலியாவுடைய சூறைச்செடியின் அனுபவங்கள். எலியா கர்த்தருடைய ஒரு பிரதான, ஒரு வல்லமையான ஒரு ஊழியன், வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு அனுபவங்களில் தான் சூறை செடிக்கு கீழே இருக்கிற அனுபவம். சூறை செடிக்கு கீழே இருந்து என்னென்ன வார்த்தைலாம் அறிக்கையிடுறாரு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இங்கே முதல்ல சொல்கிறாரு, நான் சாகவே வேண்டும். சூறை செடி கீழே இருந்து சொல்லும் போத வார்த்தை, நான் சாக வேண்டும். அடுத்தது அவர் சொல்கிறாரு, என் ஆத்மாவை எடுத்து கொள்ளும்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. மூணு காரியம், ஒன்று சாகணும், இன்னொன்று எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் கிடையாது. இது எப்போ வருது அப்படின்னா, சூறை செடிக்கு கீழே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் வாழ்க்கை நமக்கு கசப்பாய் தோணும். வாழ்க்கை நமக்கு கசப்பாய் தோணும். ஏன் வாழ்கிறோம், இப்படி போராட்டத்தில் இருக்கோம், இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்படி பிரச்சனையில் இருக்கிறோம். நல்லா நம்ம கவனிக்கணும், நம்ம வாழ்க்கை எப்போ கசப்பாக இருக்கும்னா, ஆண்டவரை விட்டு தள்ளி வர்ற இடம் எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். ஆண்டவரை விட்டு தள்ளி வர்ற இடம் எல்லாமே கசப்பாக இருக்கும். இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். அந்த வாழ்க்கை அவனுக்கு நல்லாவே இல்லை, அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் செத்துட்டா நல்லா இருக்கும், செத்துட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கவலை இல்லை, மன ரீதியாய் போராட்டமும், மன ரீதியாய் கஷ்டப்படுறவங்கள ஒரே ஒரு காரியம் செக் பண்ணி பார்த்தா போதும், அவங்க ஆண்டவர்கிட்ட இல்லை, அவங்க ஆண்டவர்கிட்ட இல்லை. அதனால் அவங்க மனம் என்ன போதுன்னா, இந்த வாழ்க்கை என்ன இல்லை, நல்லாவே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி தான் இருக்கிறேன், கஷ்டமும் வருத்தத்தோடு இருக்கிறேன். அப்போ இதில் எலியா சொல்கிற ஒரு வார்த்தை அவர் அழகாக சொல்கிறாரு, நான் சாக வேண்டும். நான் என்ன பண்ண வேண்டும், சாக வேண்டும். அப்போ அந்த சாக வேண்டும் அப்படின்னா, அவருடைய மனம் முழுவதும் அவ்வளோ அழுத்தத்தில் இருக்குது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அவ்வளோ ஒரு துக்கத்தில் நிரப்பப்பட்டாயிற்று. இன்றைக்கி நம்மளையும் கவனிச்சிடுங்க, சில சூழ்நிலை வரும் பொழுது நம்ம ஒரு ஃப்ரிச்சோல் ஊழியக்காராக காணப்படலாம், ஜப வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். எப்போவுமே நான் நல்லவன் அல்லங்கிறது எப்போ வரும்னா, பாவ அறிக்கையை ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே நாம் குறையுள்ள பாத்திரம், ரைட். ஆண்டவர் நம்மளை நார்மலாக வச்சுருக்கும் பொழுதெல்லாம் நான் நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன கேட்டகரிக்கு என்ன சூழ்நிலையில் வர்றோம் அப்படின்னா, நான் நீங்கள் தர எதையும் செஞ்சிட மாட்டேன் ஆண்டவரே, அதனால் எனக்கு என்ன பண்ணாது, முடியாது. அப்போ இங்கே இந்த இடத்துல எலியாவுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால அவர் சொல்கிறாரு, நான் சாகிறது நலமாக இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போனான். அப்போ இந்த தள்ளி போனதுனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் சாகிறது நலமாக இருக்கும். ஆனால் அடுத்தது இங்கே ஒரு இடத்துல இங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 21வது வசனம் வாசிங்க. அந்த பிள்ளையின் மேல் மூன்று தரம் உத்தரவிழுந்து, தேவனாகிய கர்த்தாவே, அந்த பிள்ளையின் ஆத்மா அவருக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போ நல்ல கவனிங்க, ஒரு சரீரம், ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னா அங்கே உள்ள என்ன இருக்காதுன்னா, ஆத்மா இருக்காது. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் சரீரம் என்ன பண்ணும், ஆடும் ஓடும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே சொல்றாரு, இந்த ஆத்மா திரும்பி வரட்டும். அங்கே அவர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, கர்த்தரை பார்த்து, என் ஆத்மாவை என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளும். இங்கே ஆத்மா என்ன பண்ணாராம், திரும்பி வர பண்ணிட்டார், திரும்பி வர பண்ணியிருக்கிறார். அப்போ எலியாவுக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குன்னா, ஒரு செத்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவை திரும்பி வர்ற பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது, அவருடைய ஜபம் பலம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஜபம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இவர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். அதான், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஜோம் பண்ணும் பொழுது வியாதி மாறிடும். ஒரு மனிதனுக்கு ஜோம் பண்ணும் பொழுது அவன் பிரச்சனை மாறிடும். ஒரு மனிதனுக்கு இவன் ஜோம் பண்ணும் பொழுது அவன் துக்கம் மாறிடும். ஒருவேளை இவன் கர்த்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா,
அங்கே டல் உண்டாயிரும், அங்கே வந்து சோர்வு வந்துடும், அங்கே வந்து தளர்வு உண்டாயிரும். அப்போ நம்மளை கவனித்து பார்க்கணும், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் என்ன ஆண்டவரே வாழ்க்கை என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்கிறோன்னா நம்ம கர்த்தர்கிட்ட இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட இல்லை. இந்த சூரை செடி வந்து அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு இணலாக இருந்திருக்கும், இல்லை ஒரு கூடாரத்துக்கு கீழே இருக்கிறது போல் ஒரு காட்சி அளிச்சிருக்கலாம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் போல் இருக்கும், பட் எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் இருக்கிற இடம் வனாந்திரமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய கூடாரம் தான். அங்கே தன்னம்பிக்கை இருக்கும், அங்கே விசுவாசம் இருக்கும், அங்கே பலன் இருக்கும், அங்கே நல்ல நம்பிக்கை இருக்கும். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தும் சுற்றி எல்லாரும் இருந்தும் சில வருத்தம் சில துக்கம் சில பாடு வந்துட்டுன்னா கவனிக்கணும், ஆண்டவர் கூட இல்லை, ஆண்டவர் கூட இல்லை. நான் ஆண்டவர் விட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், விலகியிருக்கிறேன், என்னுடைய செயல்பாடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இயேசு கூட இருக்கிற அனுபவம் இருக்கும் பொழுது உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க பண்ணுவார். இயேசு கூட இல்லை அப்படின்னா நம்மளே வாழ்றது வேஸ்ட்னு தோணும், நம்மளே வாழ்றது வேஸ்ட்னு தோணும். எப்போ ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கை பிடிக்கலை அப்படின்னா கர்த்தர் யார் கூட இல்லையோ இல்லை அதை உணர்றானோ அப்போ அவனுக்கு தோணிரும் இந்த வாழ்க்கை என்னது வேஸ்ட்டு. அப்போ நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எளிய பலவானும் விசுவாசத்தில் பல்வேறு காரியங்களில் அவன் திறமையும் தேவ கிருபையும் பெற்றவனாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு அவன் விலகி ஓடும் பொழுது இந்த சூழ்நிலை வரும் பொழுது அவனுக்குள்ள என்ன உண்டாயிற்று அப்படின்னா சாகிறது நல்லது. அதுக்கு முன்னாடி செத்தவங்களை எழுப்புனா இப்போ சாகிறது என்னது நல்லது. அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இசபெல் சொன்ன வார்த்தையும் என்ன பண்ணுறான், காதில் போட்டுக்கிட்டான். இசபெல் சொன்ன வார்த்தையை காதில் போட்டுக்கிட்டான். அதனால் அப்போ நல்ல கவனிங்க, இன்றைக்கி பிசாசுனுடைய வார்த்தையை காதில் ஏற்றவே கூடாது. பிசாசு ஏகப்பட்டது சொல்லும், நமக்குள்ள ஆசீர்வாதம் நடக்காதுன்னு சொல்லும், நம்முடைய காரியம் வாய்க்காதுன்னு சொல்லும், நீ இதில் முன்னேறிக்கிட மாட்டான்னு சொல்லும், உனக்கு இந்த காரியம் சக்ஸஸ் அமையாதுன்னு சொல்லும். பிசாசு எப்போவுமே நம்மளை விழத்தள்ளுகிறவனாய் காணப்படுவான். பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பிசாசு இருதயத்தை நிரப்பினானோ அப்புறம் யூதாஸ் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பாக தான் போச்சு. யூதாஸ் பண்ண எல்லாமே தப்பு, ஆண்டவரை காட்டி கொடுத்தான், அந்த காசை தூக்கி எறிஞ்சான், மறுபடியும் போய் தற்கொலை பண்ணான், எல்லாம் தப்பு. காரணம் பிசாசு இருதயத்தை நிரப்பிட்டான். பிசாசு இருதயத்தை நிரப்பினவுடனே அவனுக்கு காசுக்கு மேலே ஆசை வந்துச்சு, ஆனால் கடைசியில் மரணம் மட்டும்தான் சம்பவிச்சது தவிர நன்மை. அப்போது பிசாசு எப்போல்லாம் நம்மளை நிரப்புதோ அப்போல்லாம் நமக்கு உலக ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உலக ஆசை வந்துட்டுன்னா பிசாசு நம்மளை நிரப்பியிருக்கிறான்னு அர்த்தம். இப்போ உலக ஆசைக்காக அளவே கூடாது, உலக ஆசைக்காக அளவே கூடாது. நமக்கு தேவைக்கு இப்போ நம்ம ஒருக்கு எனக்கு நாளைக்கு வந்து சாப்பாட்டுக்கே இல்லை அழுஜோம்ன்ற அது வேற, உலக ஆசைங்கிறது வேற. பூரணமாக இருந்து இன்னொரு பொருளுக்கு மேலே ஆசைப்படுறது தான் உலக ஆசை தான். போதுமென்று மனமே உனக்கு என்னது நல்ல ஒரு ஆசீர்வாதம், போதுமென்ற மனமே. இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு அதை தாண்டி ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி ஓடுறான்னா அவன் வந்து சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கான். அவன் எழுப்புதலுக்கு போய் ஜோம் பண்ண மாட்டான், அவன் திறப்பில் நின்று மன்றாட மாட்டான். அவனை ஒரு கூட்டத்தை கூட்டு பாருங்க, அவனால் வரவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு உலகத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டான், நிரப்பப்பட்டான். அதனால தான் சாத்தான் நிரப்பப்பட்டதுனால தான் யூதாசால் என்ன பண்ண முடியல, எழுப்புதல் சார்ந்ததை நினைக்க முடியல, எழுப்புதல் சார்ந்ததை செய்ய முடியல, அப்படி ஒரு திட்டத்துக்குள்ள வந்தாச்சு. அப்ப நம்ம நல்லா கவனிச்சு விடணும், இசபெல் உடைய வார்த்தையை கேட்டு அதுல நிரப்பப்பட்டதுனால அவன் சூரை செடிக்குள்ள போய் என்ன பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் பலப்படுத்தினார், நடக்க வைத்தார், செயல்பட்டார். அது ரெண்டாவது பகுதி. நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பகுதிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த இந்த சூரை செடியின் அனுபவங்கிறது கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. அங்கே போனால் எப்போல்லாம் நம்ம மனம் அழுத்தப்படுறோமோ, எப்போல்லாம் நம்ம மனம் சோர்ந்து போகிறோமோ தெரிஞ்சிடணும். நம்ம ஜெப இடத்த கர்த்தரை விட்டு நவுண்டு இருக்கிறோம். கர்த்தர் கூட இருந்தால் போராட்டம் வந்தாலும் கவலை வராது, ஜெயிக்கிறதுக்கு ஞானம் வந்துடும், குழப்பம் இருக்காது, பதட்டம் இருக்காது. எலிசாவை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படி சிம்பிளாக நடத்துவார். ஒருத்தன் கொள்றதுக்கு வந்திருப்பான், உள்ளே பிரிந்துட்டு சொல்லுவான், அப்படின்னா அவன் தூரத்துலேருந்து வர்றதை பார்த்துட்டு வாசலில் வாசல்லேருந்து ரெண்டு பேரும் பேசுகிறவ உடனே உள்ளே பேர் சொல்கிறான், அவன் வந்தால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லு அப்படின்னு. அவன் சொல்லுவான், அவன் கேட்க மாட்டான், வானத்துலேருந்து புரிஞ்சான், ரைட்டு நாளைக்கு இது நடக்கும் நீ பாப்பா இருக்க மாட்டேன். அப்போ அந்த இடத்துல எவ்வளோ நேர்த்தியாக அவனுடைய ஞானம். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா எலிசாவுடைய வேலைக்காரன் பயப்படுவான், அந்த சீரியா பட ரவுண்ட்ஸ் கட்டி இருக்கும். அப்போ சொல்லுவான், ரைட்டு ஒன்றும் பயப்படாதன், இவங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆட்கள் அதிகம், அடுத்தது அவங்களெல்லாம் கொண்டு தேசத்துக்குள்ளே கொண்டு விட்டுட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புங்க, எதுவும் என்ன பண்ணாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோடாரி விழுந்துடும், அப்படி அப்படி நிதானமாக அவன் செய்கிற காரியம்லாம் பார்த்தீங்கன்னா
அப்படி அழகாக பதில் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை ஒவ்வொன்றுலையும் என்ன பண்ணணும், நேர்த்தியாக ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இல்லை தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஒவ்வொன்றுலையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம சூரை செடியின் அனுபவத்தை ஜெயிக்கணும். எளியாக வந்து அந்த இடத்துல வந்து சோர்வு, மறுபடியும் ஆண்டவர் பலப்படுத்தினார். நம்மளும் ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது ஒருவேளை இன்றைக்கி கவலை துக்கம் இருந்தால் உடனே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. ஒரு பிரச்சனை நம்மளை மேற்கொள்ளுதா, ஒரு 10 நிமிஷம் ஜபம், 10 நிமிஷம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டினாலே அந்த பிரச்சனையை கடகடன்னு என்ன பண்ணிடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. குழப்பம் இருக்கும், ஒரு ஆள் உங்களை படைப்போல எதிர்த்து உங்கள்கிட்ட கசப்பில் நிற்கலாம். 1 ஹவர் ஜபம் பண்ணும்பொழுது அந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் உடச்சி எடுத்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கம் பயம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், நிர்பலமாக்கி போடுற. அப்போ நல்ல ஜெபத்தில் என்ன பண்ணணும், பலப்படணும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.